ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். இன்னைக்கு நாம மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நான் ஒவ்வொரு வீடியோ போடும் பொழுதும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். மட்டன் பிரியாணி செய்யறதுக்கு நான் அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். சுத்தமா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அரை கிலோ மட்டனுக்கு அரை கிலோ பாஸ்மதி அரிசி நான் உபயோகப்படுத்த போறேன். எப்பவுமே வந்து மெஷர்மெண்ட் ஈக்குவலா இருந்தாதான் பிரியாணி டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ மட்டனை எப்படி வேக வைக்கிறது நம்ம பார்ப்போம். இந்த அரை கிலோ மட்டனை நான் குக்கர்ல போட்டுட்டு ஒரு மூணு விசில் வர அளவுக்கு வேக வச்சா போறோம். அதாவது 8 ஒரு 10 மீடியம் ஃப்ளேம்ல வேக வச்சுக்கலாம். இப்போ மட்டனை நான் பாத்திரத்துல போட்டுட்டேன். இப்போ மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன், மஞ்சள் பொடி அரை ஸ்பூன், சால்ட் அரை ஸ்பூன், கரம் மசாலா அரை ஸ்பூன். இந்த பொருளை எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் லெமன் ஜூஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை. இப்போ இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு காரம் ஏறதுக்காக தான் இதெல்லாம் நம்ம சேர்த்து வேக வைக்க போறோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்கிறேன். மூடி போட்டு ஒரு 3-4 விசில் வேக வச்சுக்கலாம். டைமிங்னா ஒரு 8-10 வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல வேக வச்சுக்கலாம். மட்டன் வேக வச்சாச்சு. மட்டன் வேகிறதுக்குள்ள நம்ம பிரியாணிக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இந்த மசாலா போட்டு பிரியாணி செஞ்சா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அது வறுக்கிறதுக்காக நான் 1 கொத்தமல்லி வச்சிருக்கேன், 1/2 சீரகம், 1 சைஸ்ல பட்டை, 2 ஏலக்காய், 3 லவங்கம், 1 பிரியாணி இலை, 1/2 மிளகு. இப்ப இது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு நம்ம வறுத்து எடுத்து பவுடர் பண்ணிக்கலாம். மசாலா செய்யறதுக்கு எல்லா பொருளும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை ஜார்ல மாட்டேன். கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு நல்லா பொடி செஞ்சு எடுத்துக்கலாம். மசாலா ரெடி பண்றதுக்கு வறுத்தெடுத்த பொருள் எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சாச்சு. இந்த பாருங்க, இதே மாதிரி நல்லா நைஸா பவுடர் அரைச்சுக்கோங்க. இதை போட்டு பிரியாணி செஞ்சா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு மட்டன் பிரியாணிக்கு நான் இந்த மசாலாவை பயன்படுத்த போறேன். பிரியாணி செய்யறதுக்கு அடுப்புல பாத்திரம் வச்சாச்சு. நான் 50 எண்ணெய் ஊத்திருக்கேன். இப்போ 2 நெய் சேர்த்துக்கலாம். அதுல மூணு துண்டு பட்டை, 4 லவங்கம், 2 ஏலக்காய், 1 அன்னாச்சி பூ, 2 மராட்டி மொங்கு, பிருந்தி இலை 2-3 பீஸ். இப்போ இத எண்ணெயில சேர்த்து மீடியம் சைஸ் வெங்காயம் நானு 1/5 வெங்காயத்தை நல்லா நீள நீளமா வெட்டி வச்சிருக்கேன். இதே மாதிரி பிரியாணிக்கு வெட்டி எடுத்துக்கோங்க. இப்ப இதை எண்ணெயில சேர்த்து நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வதக்கணும். மிளகாய் கீறி வச்சிருக்கேன், அதையும் இந்த வெங்காயத்துல சேர்த்துடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 4 அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் வெங்காயத்துல சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். 4 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம்.
நல்லா வதங்கிடுச்சு. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை இதில் சேர்த்துடலாம். அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். இதையும் நல்லா வதங்கி சில்லி பவுடர் அரை ஸ்பூன், மஞ்சள் பொடி அரை ஸ்பூன், சால்ட் அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இதையும் இந்த மசாலாவில் சேர்த்து விட்டுருவோம். பிரியாணி மசாலா வீட்டில் ரெடி பண்ணது ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். மீதி மசாலா இருந்ததுன்னா அடுத்த முறை நம்ம பிரியாணி செய்யும் போது பயன்படுத்திக்கலாம். இப்போ அரை கிலோ கறி, அரை கிலோ அரிசிக்கு ஒரு ஸ்பூன் மசாலா போதும். இதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். தயிர் நான் அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு 50 ml இருக்கும். இதையும் இதில் சேர்த்தோம். குக்கரில் வேக வச்ச கறி நல்லா வெந்திருக்குங்க. ஒரு 80% அளவுக்கு வெந்திருக்கு. நம்ம இன்னும் ரைஸோட சேர்த்து வேக வைக்கும்போது அதனால 100% எல்லாம் வெந்துடும். இப்போ இந்த கறியை நம்ம பிளேட்டில் தனியாக எடுத்துக்கலாம். அதில் தண்ணி இருக்கிறதுனால அந்த தண்ணியை நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ வதக்கின மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு. இப்போ வேக வச்ச மட்டனை நம்ம அதில் சேர்த்துடலாம். தண்ணி இல்லாமல் வெறும் வேக வச்ச மட்டன் மட்டும் நான் பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மசாலாலாம் நல்லா மட்டனோட சேர்ந்து மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். இந்த டம்ளரில் நான் 3 டம்ளர் அரிசி சேர்த்தேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி வைக்கணும். இப்போ 3 டம்ளர் அரிசிக்கு நான் 4.5 டம்ளர் தண்ணி சேர்க்க போகிறேன். மட்டன் வேக வச்ச தண்ணியே 1.5 டம்ளர் அளவுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம அதை சேர்த்துக்கலாம். மட்டன் வேக வச்ச தண்ணி 1.5 டம்ளர் சேர்த்தாச்சு. இப்போ இது 4 டம்ளர் அளவுக்கு சேர்க்கணும். மட்டன் வேக வச்ச தண்ணி 1.5 டம்ளர், 4 டம்ளர், 3 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு நம்ம பாஸ்மதி அரிசியை சேர்க்கலாம். பாஸ்மதி அரிசி நான் 20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். உப்பு காரம்லாம் கொஞ்சம் சரியாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. 20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கேன் பாஸ்மதி அரிசியை. இப்போ அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் லெமன் ஜூஸ் சேர்க்குறேன். கொஞ்சம் தண்ணி நல்லா வத்தி வர வரைக்கும் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு விடலாம். நான் குக்கர் மூடி போடலை, சாதாரண மூடி தான் போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சாலே போதும், பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ தண்ணி கொஞ்சம் நல்லா வத்தி வந்துருச்சுங்க. அரிசியும் ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போ கொஞ்சம் புதினா கொத்தமல்லி மேலே தூக்கி விட்டுட்டு தீயை குறைச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 15 நிமிஷம் சிம்மில் வச்சா போகிறோம், பிரியாணி ரெடி ஆகிடும். 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். சூப்பராக ரெடி ஆகிருக்குது. நல்லா வெந்திருக்கு பாருங்கள் ரைஸ்லாம்.
போடாமல் மெதுவாக கலரி எடுக்கணும். நல்லா வாசனை கமகமன்னு வருது. வீட்லேயே சிம்பிளாக மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு நான் ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். நல்லா வெந்திருக்கு பாருங்க, ரைஸ் நல்லா வெந்திருக்கு. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சூடான சுவையான மட்டன் பிரியாணி ரெடி. இதே மாதிரி நான் தொடர்ந்து நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக கொடுத்துட்டே இருப்பேன். சென்னை ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நான் ஒவ்வொரு வீடியோ போடும்பொழுதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.